இலங்கைக்கு 400 மில்லியன் டாலர் ரொக்கத்தை வழங்கி உதவ இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து 400 மில்லியன் டாலர் ரொக்கத்தை இலங்கை மத்திய வங்கிக்கு பரிமாற்றம் செய்ய இரு தரப்பிற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. 2022 நவம்பர் மாதம் வரை 400 மில்லியன் அளவுக்கு ரொக்கத்தை இலங்கைக்கு பரிமாற்ற இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இரு தரப்புக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த மே மாதம் 23 மற்றும் 27 தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர். அப்போது இந்தியாவிற்கு வழங்க வேண்டிய கடனை இலங்கை செலுத்துவதற்கு தேவையான வழிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா காரணமாக இந்தியாவிற்கு இலங்கை செலுத்த வேண்டிய 1 பில்லியன் டாலர் கடன் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அப்போது பிரதமர் உறுதியளித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.